தமிழக அரசியல ரோசம் மானம் வெக்கம் சூடு சோரனு சோறு துன்று எவனா ஒரு வன்னியன் தமிழக அரசியல் இருக்கானா? ஏன்டா அறிவு கட்ட முண்டங்களா, நீங்க சிந்திக்கிற திறனே கிடையாதுடா. தமிழ்நாட்டிலேயே பெரும் சமூகம் வன்னிய சமூகம் தான்டா. நீ யார் பக்கம் சாஞ்சி ஓட்டு போறையா அவன் தாண்டா முதலமைச்சர். ஆனா உன்னுடைய குறைய பேசுறது, உன்னுடைய தேவைகளை பேசுறதுக்கு உனக்காக ஒரு கட்சி தொடங்கினா அதுக்கும் ஓட்டு போட தொலைக்க மாட்டீங்க பாவி பசங்களா. நீங்க அவனையாவது தலைவனும் ஆக்க மாட்டீங்க. சரி, நீங்களாவது ஏதாவது ஒரு கட்சியில இருக்கிறீங்களே, நீங்களாவது தலைவர் ஆகி இவன் தான் வன்னியர் இனத்துக்காக ஒரு தலைவன், இந்த கட்சியில இருந்தாலும் சரி நம்ம மக்களை விட்டு கொடுக்க மாட்டான்பா, அந்த அளவுக்கு இன உணர்வோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்றது ஒரு தலைவனாவது உருவாகி இருக்கீங்களாடா பரதேசி பசங்களே. திமுக என்றால் வட மாவட்டங்கள் வன்னியர்கள் ஓட்டு போட்டு தாண்டா பெரும்பான்மையை ஜெயிச்சு வச்சிருக்கீங்க, அதிமுகவை ஜெயிக்க வைக்கல. அந்த கட்சியில யாராவது ஒருத்தர் சொல்லிக் கொள்ளுகின்ற மாதிரி வன்னி எண்ணு போனா உட்கார வச்சு பேசுறதுக்கு, அவங்க குறைய காது கொடுத்து கேட்கறதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கீங்களா? சரி, நம்ம துரைமுருகன் சாரை சொல்லுவீங்க, அவர் என்னைக்காவது நம்மளை அழைச்சி பேச்சிருக்காரா? நம்முடைய குறைகள் என்னன்னு கேட்டிருக்காரா? ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு இனத்துக்கான தலைவரும் அடையாளம் காணப்பட்டிருக்கு. அவன் மேல அந்த கட்சியில் இருக்கின்ற தலைமை கையே வைக்காதரா, அந்த அளவுக்கு வளர்ந்து நிக்கிறான். இப்ப திமுகவிலே வச்சுக்க, ஐ பெரியசாமி இருக்காரு இல்லையா, அவர் மேல கை வைக்க முடியுமா? நேரு மேல கை வைக்க முடியுமா? டி ஆர் பாலு மேல கை வைக்க முடியுமா? சொல்லுங்க. ஒன்னு ஏவா வேலு மேல கை வைக்க முடியுமா? ஆனா மிசா காலத்துல கூட, டே ரோசம் கட்ட நாய வன்னிய நாய கேளு, மிசா காலத்துல கூட திமுகவே சேலம் மாவட்டத்துல ஓங்கி வளர வச்சவர் வீரபாண்டியார் ஆறுமுகம். ஆனா அவருடைய வாரிசுகளுக்கு மாவட்ட செயலாளர் பதிவு கிடையாதுரா. உங்ககிட்ட என்ன ஒற்றுமை இருக்கு? திமுக பெரும்பான்மை ஓட்டு வன்னியர் ஓட்டு தான். இப்ப எம்எல்ஏ ஜெயிச்சு போயிட்டு இருக்கீங்கள பெரும்பான்மையானவர்கள் வன்னியர்கள் தான். ஆனா உன் குறைய பேசுறதுக்கோ உன்னுடைய தேவையை எடுத்து சொல்வதற்கும் யாராவது ஒரு தலைவனை உருவாக்கி இருக்கா? உனக்காக ஒரு கட்சி உருவாக்கினாலும் ஓட்டு போட மாட்டேங்கிற, புரியுதா? நீயாவது தலைவனா வளரும்னு பார்த்தா வளர மாட்டேங்கிற. சரி, உங்க கட்சி தான் வன்னியர்களுக்கு ஒரு தலைவரை உருவாக்கணும்னு பார்த்தா உருவாக்கல. அப்படி உருவாக்கி விட்டால் அவன் சொல்றத கேட்டு வன்னியர்கள் ஆடுவாங்க, நம்ம போய் தலைவனா அந்த இடத்துல நிக்க முடியாது என்பதற்காக வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற எல்லா மாவட்டத்திலும் மாற்று சமுதாயத்தை மாவட்ட செயலாளராக போட்டிருக்காங்க குறைந்தபட்சம். அப்படி இல்லைனா வன்னியர்களே மாவட்ட செயலாளராக இருந்தா குறைஞ்சபட்சம் 10 வருஷத்துக்கு மேல வன்னியர்கள் மாவட்ட செயலாளராக இருப்பதில்லை, கட்சி பொறுப்பில் இருப்பதில்லை, மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா வன்னியர்களுக்கு என்று ஒரு தலைவன் உருவாகிவிடக் கூடாது என்பதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காங்க அரசியல் கட்சிங்க. ஆனா நீயும் கேள்வி கேட்க மாட்டேன், என்ன மாதிரி எவனா ஒருத்தன் கேள்வி கேட்டாலும் வாய்க்கு வந்த மாதிரி திட்டுவேன். நான் என்னடா பண்றது, என் ரத்தம் கொதிக்குதுற, இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? அதிமுக தேவர்களுக்கு ஓ பன்னீர்செல்வம் இருக்காரு, கொங்கு வெள்ளாளர் இருக்கார் நம்ம எடப்பாடி பழனிசாமி, அதை தவிர்த்து பெரிய தலைவர்களை உருவாக்கி இருக்காங்க அதிமுக. திமுகவிலும் அதே மாதிரிதான் இருக்கு. ஆனா உனக்குன்னு ஒரு தலைவரை உருவாக்கி இருக்கியா? ஆண்ட சமூகம் பேண்ட சமூகம் பேசுற, அடுத்த ஜாதிக்காரன குறை சொல்லி பேசுற, புரியுதா? அவனை மட்டும் தண்டத்துல மட்டும் ஜாக்கிரதையா இருக்குடா. ஆனா உனக்குன்னு ஒரு தலைவனை அடையாளம் இது வரைக்கும் கண்டிருக்கியா? திமுகவா இருந்தாலும் உனக்கு ஒரு தலைவர் கிடையாது, அதிமுக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு தலைவர் கிடையாது, காங்கிரஸா இருந்தாலும் அங்கேயே வன்னியர்களுக்கு ஒரு தலைவரை முழுசா உருவாக்கவில்லை, கம்யூனிஸ்ட் கிடையாது, தேமுதிக எதுலையுமே இவன் தான் வன்னியர்களுக்கான அடையாளம், அந்த கட்சிக்கு போனா இவங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக் கொள்ளுகின்ற மாதிரி ஒருத்தனுக்கு ஓட்டு போட்டு ஒருத்தனை தலைவனாக்கி எங்கேயாவது வச்சிருக்கியா? உனக்குள் ஒற்றுமையே கிடையாது, சூடு சோரணையே கிடையாது, நீ என்னதான் தின்ற பாவி. ஒருத்தன் பதவியில் விட்டு நீக்கின உடனே அந்த பதவிக்கு நீ போய் சேர்ற, நீயாவது தக்க வச்சுக்கிட்டியா? ஏன் உன்னையும் தூக்கி எறிகிறாங்க கட்சிகளில்? ஏண்டா அந்த தலைவன் சொல்றான் வன்னியர் ஓட்டை வாங்கி கொடுன்னு வந்து பேசுற, தேனும் பாலா ஆறா கொட்டி வன்னியர்களுக்கு நான் நீட்டிடுவேன் அப்படிங்கிற, ஆனா கடைசியில் தேர்தல் முடிஞ்ச உடனே உன்னை கை கழுவிடுறாங்க. துணிச்சுடுறேன்னு கேட்கலாம் இல்லையா, ஓட்டுக்காக என்னை பேச வச்சியே இப்ப ஏன் என்னை வந்து தலைவர் பதவியில் தூக்கணும்னு கேட்டியா? அப்படி உன்னை தூக்கினா பொது வெளியில வந்து நம்ம இனத்துக்காக நான் பேசினேன், என்னை தூக்கிட்டாங்க, இப்ப வன்னியர்களே நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வன்னியர் உன் பின்னாடி நிற்பான். எவனும் பேசுறது கிடையாது, கட்சி விசுவாசம், மத்த ஜாதிக்காரனுக்கும் கட்சி விசுவாசம் கீழடா நாயங்களா. ஆனா தன் இனத்தை எதற்காக விட்டு கொடுக்கறதில்ல, அவன்லாம் வீர பரம்பரைடா, அவன்லாம் ஒரு தமிழன், தமிழனுக்கு வீரம் தான் அடையாளம், புரியுதா?
ஒரு தேவன் விட்டு கொடுப்பானா, ஒரு வெள்ளாளன் விட்டு கொடுப்பானா, ஒரு நாடான் விட்டு கொடுப்பானா சொல்லு? ஒரு தேவேந்திர குல வெள்ளாளன், ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துல அவெல்லாம் தமிழ் மண்ணுல தமிழ் தாயின் மடியில பால் குடிச்சு மானத்தோட வளர்ந்தவன். அதனால்தான் கட்சி செயல்பாடுகளும் சரி, கட்சி தலைமையான பிறகும் சரி, யார மாத்தினாலும் ஏன் மாத்தணும்னு துணிச்சலா கேக்குறான் தலைவனை. ஆனா உனக்குதான் அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்தா போதும், புரியுதா? எவன் தலைவனா இருந்தானா, யார் இல்லாட்டா என்ன, யார அஜிங்கப்படுத்தினா என்ன, எவனை தூக்கி எறிஞ்சா என்ன, உனக்கு என்ன ரோஷமே இருக்காது. எப்போ நீ ரோஷம் கொண்டு என் இனத்துக்கென்று ஒருத்தனை நீ உருவாக்கல, எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கல, உனக்கு என்னடா ஓட்டுன்னு சட்டையை புடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு கட்சிக்கான என்னைக்கு கேட்கறியோ அன்னைக்கு தாண்டா நீ ஒரிஜினலான தமிழ், தமிழுடைய மறைச்சி மறவச்சினுடைய பாலை குடிச்சு வளர்ந்த வீரன். அப்பதான் நீ வந்து உண்மையிலேயே ஒரு தமிழ் மண்ணில் பிறந்த ஆண்ட சமூகம் என்று மாத்தட்டி கொள்வதற்கு தகுதியானவன். சும்மா டிக்டாக்லயோ சும்மா வந்து உட்காந்துக்கின்னு பேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ வட சுட்டுக்கிட்டு கிடையாது. உன் வீரத்தை இப்போதும் நீ நிரூபிக்கணும்னா, நீ வீரன்தான், நீ தமிழன்தான், மறவச்சி மார்பில பால் குடிச்சவன்தான், என் இனத்துக்கென்று ஒரு தலைவனை அடையாளம் காட்டுகின்ற போது அவனை மாற்றுவதற்கான காரணத்தை சொல்லிவிட்டு மாற்றடா. கட்சி வேலை செய்யலையா, ஏன் செய்யலன்னு கேளு. ஓட்டு வாங்கி தரலையா, ஏன்னு கேளு. புரியுதா இல்லையா? இதெல்லாம் பிச்சைக்காரத்தனமா இருக்குடா. தலைவன் சொல்றானே என்பதற்காக குட்ட குட்ட குனியிற சமூகம் தமிழகத்திலே அந்த வன்னிய சமூகம் மட்டும்தான். பேர் மட்டும் வன்னியன், ஐயோ ஐயோ என்ன சொல்றேன். இன்னொரு பேரு அக்னிகுல சத்திரியர், வன்னியகுல சத்திரியர். மாடம் போதுரா, என் வின் வம்சத்துல ராஜராஜேந்திரன் தான், ராஜேந்திரன் பிரச்சான்னு பொய்ய சொல்றீங்களா உண்மையை சொல்றேன்னா தெரியல. அவனை மாதிரி வீரம் இருக்கா, ரோஷம் இருக்கா? ஐயோ ஐயோ